helmet live la 8 second ஆச்சு வந்து பரவாயில்ல 13 second. வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் லைவ்க்கு வந்தாச்சு. லைவ்ல இது வரைக்கும் யாரும் வரல, ஸோ வெல் ஃபார் தட். ஸோ 5 மணிக்கு லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன், 5 மணிக்கு வந்தாச்சு. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். நித்யா பாண்டி ஹாய். சூப்பர் காமிக் எல்லாருக்கும் ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்ட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு லைவ்ல சொல்லியிருந்தேன். ஸோ பைக்காரா ஃபால்ஸில் இருக்கேன். ஸோ பின்னாடி ஃபால்ஸ் ஓடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். வணக்கம் வணக்கம் அண்ணா. யார்? கனல் தமிழ், இளவரசன் ஹாய், ரிஷி யோகா எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். ஸோ இந்த வாட்டி நான் வ்ளாக் பண்ணுறதுக்காக ஊட்டி வந்திருக்கேன் அண்ட் இதோட வீடியோஸ் எல்லாம் கம்மிங் வீக்கில் வரும். இப்போ நான் பைக்காராவில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நேற்றெல்லாம் ரொம்ப ரெயின் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் ரெயின் பரவாயில்ல. வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ஸோ கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி திரும்பி பேசுகிறேன், பின்னாடி ஃபால்ஸ் தெரியும், பட் என்னோடய ஃபேஸ் உங்களுக்கு கரெக்ட் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு புது லொக்கேஷன்லேருந்து லைவ் எடுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊட்டியோட வ்ளாக் வந்து இன்னொரு 2 வீக்ஸில் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த பாண்டிச்சேரி வீடியோ அண்டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸோட பண்ண வீடியோஸ்லாம் கம்மிங் வீக்கில் வருது. அதுக்கப்புறம் தான் ஊட்டியோட வீடியோ வரும். நேற்றுலாம் இங்கே ரொம்ப ரெயின் இருந்தது, அதனால் நிறையா கவர் பண்ண முடியல. இன்றைக்கி லாஸ்ட்டாக பைக்காரா ஃபால்ஸ் வந்திருக்கேன். இன்றைக்கி 7 o'clock பஸ் இருக்கனால ரெகுலராக நம்ம 9 o'clock லைவ் வருவோம். ஸோ இன்றைக்கி பஸ்ஸில் இருக்கும்போது டவர் எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து ஒரு 5 o'clock லைவ் வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் பிக் ஹாய். லோகேஷ் குமார் பாய் சொல்லிட்டீங்க, ஏன் பிஸியாக இருக்கீங்களா? பாய் பாய். ஓகே எல்லாருக்கும் ஹாய் ஹாய். ஸோ ஆக்சுவலாக இந்த லைவ் என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, ஏன்னா இங்கே டவர் வீக்காக இருக்குது அண்ட் கிளைமேட்டும் இதுவாக இருக்குது. நான் திருப்பி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும், நைட்டு பஸ் இருக்கனால. ஸோ இந்த லைவ் ஒரு 5 minutes வரைக்கும் இருக்கலாம். ஸோ யாராவது என்கிட்ட எதாவது கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டக்குன்னு கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம லைவில் 20 பேர் இருக்கீங்க அண்ட் 4 லைக் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த 21 பேர் வந்துட்டீங்க. அந்த 21 பேரும் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டியும் ஒரு லைவுக்கும் ஒரு புது லொக்கேஷன் போகலாம். ஸோ எல்லோரும் டக்குன்னு ஒரு லைவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஸோ 5 லைவ் 6 லைக் வந்திருக்கு. ஸோ கமான் டெல் மை நேம் ப்ரோ. சரவணகுமார் உங்கள் பேர் சொல்லியாச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கனால என்னால் கடற்கடன்னு எல்லோரும் நேமும் சொல்ல முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன். நீங்கள் ஏதாவது என்கிட்ட இம்பார்ட்டண்டான கேள்வி கேட்டிங்கன்னா உங்களோட கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சேனலில் வீடியோவாக அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஸோ எது எனித்திங் இம்பார்ட்டண்ட்டாக என்கிட்ட எதாவது கேட்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கேளுங்க. ஸோ இன்றைக்கி 9 o'clock லைவ் வராதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த டைமில் நான் ட்ராவலில் இருப்பேன். அந்த டைமில் என்னால் லைவ் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி 5 o'clock லைவ் வந்தாச்சு. ஸோ லைவ் வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் பின்னாடி நல்லா அருவி ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி வேறு எந்தெந்த லொக்கேஷன்லாம் போய் நம்ம கவர் பண்ணலான்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்தந்த லொக்கேஷனில் போய் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் பேர்லாம் என்னால் கடகடன்னு சொல்ல முடியல. ப்ரோ யூ ஆர் கெட் மேரிட், இது ரொம்ப முக்கியமாக ப்ரோ. நான் கல்யாணம் ஆகிட்டா இல்லையான்னு கேட்குறீங்க. யா ஐம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ் ஐ கெட் மேரிட். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 1st standard படிச்சுட்டு இருக்கான். ஹாய் ப்ரோ. செம்ம என்ஜாயா? என்ஜாய்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக இங்கே நேற்றுலாம் மழை பெஞ்சது, ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, பயங்கர குளிர். என்னோடய பெயிண்டிங் ஸ்டைல் பேர் மோனோக்ரோமேட்டிக் ஸ்டைல். அது சிங்கிள் கலரில் வேகமாக பெயிண்ட் பண்ணுறதுனால அது மோனோக்ரோமேட்டிக் ஸ்டைலு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் ஸ்டைல் வந்து ஒரு 5 to 10 minutesக்குள்ளே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 minutesலேருந்து 15 minutesக்குள்ளே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதை நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 4 minutesல கொடுத்துருப்பேன். என்னோடய ஏஜ் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்குறதுலேயே நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. எனக்கு வந்து 36 ஆச்சு இப்போ. சே மை நேம் தமிழன் 36. யா உங்கள் பேர் சொல்லியாச்சு. கேமிங் வித் சாம் கியூமி 10,000 ரூபா கொடுக்குவா? ஓகே ப்ரோ, கொடுத்துட்டா போதும். எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள், வந்து கொடுத்துட்றேன் 10,000 ரூபாவை. இன் யோர் பிக் ஃபேன் தமிழன் 36. தேங்க்யூ ஸோ மச். துளசி ராம் ஹாப்பி சண்டே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எக்ஸலண்ட் டேலண்ட். யா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைவில் இது வரைக்கும் 28லேருந்து குறைஞ்சிட்டே வருது. ஐ திங்க் என்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸ் எனக்கு கிளியராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். பெயிண்டிங் ஸோ குட்டா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ஐ லைக் யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரதீப், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் காமெடி ப்ரோ, யுவர் ஃபேவரட் யூடியூபர். என்னோட ஃபேவரட் யூடியூபர், நான் எல்லோரும் கூட கொலாப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க எல்லாருமே என்னோட ஃபேவரட் யூடியூபர் தான். ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட கொலாப் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும், எனக்கு இன்னும் டைம் செட் ஆகலை. ஸோ செட் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிடிச்ச இன்னும் நிறையா யூடியூபர்ஸ் கூட நான் டேரெக்டாக போய் கொலாப் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் கொலாப் வீடியோ தனியாகவே இருக்கும், யூடியூபர்ஸ் வீடியோன்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 யூடியூபர்ஸ் கிட்டே நம்ம மீட் பண்ணி கொலாப் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யூ லவ் கேம்ஸா? ஓரளவுக்கு பிடிக்கும் ப்ரோ, ரொம்பலாம் கேமில் நான் இன்ட்ரெஸ்டட் கிடையாது, ஓரளவுக்கு எனக்கு கேம் பிடிக்கும் ப்ரோ. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து 5 மினிட்ஸ் லைவில் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ வந்து எக்ஸாக்டாக 6 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லைவில் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கு மேலே என்னால் இங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா இங்கேருந்து நான் ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் இங்கே லைவில் இருந்தேன்னா என்னோடய பஸ் மிஸ் ஆகிடும். ஸோ எல்லாருக்கும் லைவில் வந்து எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைவ்லேருந்து நான் கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த லைவ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம வெளியே இருக்கனால தான். அண்டு நான் வந்து மைக்கு வேறு கொண்டாடல, ஆடியோ எப்படி இருக்குன்றது எனக்கு கிளியராக தெரியல. ஸோ எனிவே, தெரியுமா காசி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. பாய். ஆடியோ கிளியராக